கோடீஸ்வரர்களை இழக்கும் இந்தியா காரணம் என்ன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் மட்டும் எட்டாயிரம் கோடீஸ்வரர்களை இழந்திருக்கிறது இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் புதிது புதிதாக கோடீஸ்வரர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மறுபக்கம் கோடீஸ்வரர்கள் வெளிநாட்டுக்கு நிரந்தரமாக சென்று விடுவதால் இந்தியா கோடீஸ்வரர்களை இழந்து கொண்டிருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் உள்ள கோடீஸ்வரர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக என்லி குளோபல் சிட்டிசன்ஸ் என்ற ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா கோடீஸ்வரர்களை ஆயிரக்கணக்கில் இழந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலுமே கோடீஸ்வரர்கள் வேறு நாட்டுக்கு குடியேறுவது வழக்கமாக இருந்தாலும் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்களை இழந்து வருவதாக என்னி குளோபல் சிட்டிசன்ஸ் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது இந்தியாவில் உள்ள கடுமையான வரி உள்பட பல்வேறு காரணங்களால் இந்தியாவில் உள்ள பணக்காரர்கள் பெரிய அளவில் வெளியேறி வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் இதுவரை எட்டாயிரம் கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் இருந்து வெளியேற வாய்ப்பு இருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பன்னிரண்டாயிரம் கோடீஸ்வரர்களும் இந்தியாவில் இருந்து நிரந்தரமாக வெளியேறி வெளிநாட்டில் குடிபுகுந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மட்டுமின்றி பல நாடுகள் தங்களுடைய கோடீஸ்வரர்களை இழந்து வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சவூதி அரேபியா அறுநூறு கோடீஸ்வரர்களையும் பிரிட்டன் ஆயிரத்து ஐநூறு கோடி சொரைகளையும் சீனா பத்தாயிரம் கோடிஸ்வரைகளையும் இழந்துள்ளது பல நாடுகளும் உக்ரைன் நாடு போர் காரணமாக இந்த ஆண்டு அதிக கோடி சரகளை இந்த ஆண்டில் அதிகபட்சமாக ரஷ்யா சீனாவை அடுத்து இந்தியா எட்டாயிரம் சரகளை இழந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் உருவாகும் கோடிஸ்வரைகள் இந்தியாவிலேயே இருக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பாக கடுமையான வரி விதிப்பை மாற்ற வேண்டும் என்றும் அந்த ஆய்வு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் இருந்து வெளியேறும் கோடீஸ்வரர்கள் எந்த நாட்டில் அதிகம் குடியேறியிருக்கிறார்கள் என்பது குறித்த தகவலும் அந்த அறிக்கையில் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கண்டாவில் குடிபுகுந்த கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை ஆயிரம் என்றும் போர்ச்சுக்கல் நாட்டில் ஆயிரத்து முன்னூறு என்றும் கிரிஸ் நாட்டில் ஆயிரத்து இருநூறு என்றும் அரபு நாடுகளில் நான்காயிரம் என்றும் சிங்கப்பூரில் இரண்டாயிரத்து எண்ணூறு என்றும் எஸ்ரேல் நாட்டில் இரண்டாயிரத்து ஐநூறு என்றும் ஆஸ்திரேலியாவில் மூன்றாயிரத்து ஐநூறு என்றும் மற்றும் நியூசிலாந்தில் எண்ணூறு கோடீஸ்வரர்கள் குடிபுகுந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுவால் இந்தியர்கள் பற்றி கூறுகையில் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் பெரும்பாலும் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சிறந்த வேலை சமநிலை வாழ்க்கை இருப்பதாகவும் வரிவிதிப்பில் எளிமை பயண வசதி குழந்தைகளுக்கு தரமான சமநிலை கல்வி ஆகியவை இந்தியாவை விட சிறப்பாக இருப்பதாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்